தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக நூற்று ஓராவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்களை மக்கள் பார்வையிட்டு அது குறித்த புகைப்படங்களை பகிர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் கடந்த மாதம் ஒலிபரப்பான நூறாவது மனதின் குரல் நிகழ்ச்சியை சுகாதார பணியில் ஈடுபட்டுள்ள சகோதர சகோதரிகள் முதல் வல்லுநர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வமுடன் கேட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நேரமுறை இருந்த போதிலும் மனதின் குரல் நிகழ்ச்சியை மக்கள் ஆர்வமுடன் கேட்டு ரசித்ததாக அவர் குறிப்பிட்டார் நாடு மற்றும் நாட்டு மக்களின் சாதனைகள் குறித்து மட்டுமே மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசப்படுவதாக மக்கள் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் தெலுங்கு தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் இளைஞர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார் இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் இளைஞர்கள் பயணம் மேற்கொண்டதை குறிப்பிட்ட அவர் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்ட கியாம்கர் நோய்கோம் பீகாரிலிருந்து தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்ட விசாகா சிங் ஆகியோருடன் கலந்துரையாடினார் அப்போது தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விசாகா திருச்சி என்ஐடி சென்னை ஐஐடியில் தங்கியிருந்த போது இங்குள்ள மாணவர்களுடன் தமக்கு நட்பு ஏற்பட்டதாக பெருமையுடன் நினைவு கூர்ந்தார் இதில் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக கூறிய விசாகா தமிழக உணவு வகைகள் மிகவும் பிடித்திருந்ததாக குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் நேசத்துடன் உங்களை ஏற்றுக்கொண்டு வரவேற்பு அளித்தது மற்றும் தமிழர்களின் பாச உணர்வுகள் குறித்து தேசத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் விசாகாஜி நமஸ்கார் सर्वप्रथम तो भारत के माननीय प्रधानमंत्री जी को मेरा प्रणाम और मेरे साथ सभी डेलीगेट्स की तरफ से आपको बहुत बहुत प्रणाम अच्छा विशाखा जी पहले अपने बारे में बताइए फिर मुझे युवा संगम के विषय में भी जानना है मैं बिहार के सासाराम नाम के शहर की निवासी हूँ और मुझे युवा संगम के बारे में मेरे कॉलेज के व्हाट्सएप ग्रुप के मैसेज के थ्रू पता चला था सबसे पहले तो उसके बाद फिर मैंने पता करा इसके बारे में और डिटेल निकाली कि ये क्या है तो मुझे पता चला की प्रधानमंत्री जी की एक स्कीम एक भारत श्रेष्ठ भारत के थ्रू युवा संगम है तो उसके बाद मैंने अप्लाई करा और जब मैंने अप्लाई करा तो मैं एक्साइटेड थी इसमें ज्वाइन होने के लिए लेकिन जब मैं वहां से घूम के तमिलनाडु जाके वापस आई तो वो जो एक्सपोजर मैंने गेन किया उसके बाद मुझे अभी நடத்தப்பட்டதை குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி முதல் சுற்றில் மாநிலங்களை சேர்ந்த இருநூறு இளைஞர்கள் சுற்றுப்பயணம் செய்ததாக கூறினார் ஜப்பானின் ஹிரோஷிமாவில் உள்ள அமைதி நினைவு அருங்காட்சியகத்திற்கு அண்மையில் சென்றதை நினைவு கூர்ந்த பிரதமர் இந்தியாவில் பல்வேறு வகையான அருங்காட்சியகங்கள் இருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மக்களை மனதில் கொண்டு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின மக்களுக்கான அருங்காட்சியகம் முன்னாள் பிரதமர்களுக்கான அருங்காட்சியகம் ஆகியவை அமைக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐத்தியாசிக் தாண்டி யாத்திரா சமர்ப்பித் தாண்டி மெமோரியல் खैर मुझे यहीं रुक जाना पड़ेगा क्योंकि देशभर में म्यूजियम्स की लिस्ट काफी लंबी है और पहली बार देश में सभी म्यूजियम्स के बारे में जरूरी जानकारियों को कंपाइल भी किया गया है म्यूजियम किस थीम पर आधारित है वहां किस तरह की वस्तुएं रखी हैं वहां की कॉन्टेक्ट डिटेल्स क्या है ये सब कुछ एक ऑनलाइन डायरेक्टरी में समाहित है मेरा आपसे आग्रह है कि आपको जब भी मौका मिले अपने देश के इन म्यूजियम्स को देखने जरूर जाए இந்த அருங்காட்சியகங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு எடுக்கப்படும் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களை அவர் கேட்டு கொண்டார் எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்காக நீர் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுபத்தி ஐந்து நீர்நிலைகள் அமைக்கப்படுவதை குறிப்பிட்ட அவர் अमक मेहपेर पचहत्तर अमृत सरोवरों का निर्माण किया जा रहा है हमारे अमृत सरोवर इसलिए विशेष हैं क्योंकि ये आजादी के अमृत काल में बन रहे हैं और इसमें लोगों का अमृत प्रयास लगा है आपको जानकर अच्छा लगेगा कि अब तक पचास हजार से ज्यादा अमृत सरोवर का निर्माण भी हो चुका है ये जल संरक्षण की दिशा में बहुत बड़ा कदम है साथियों हम हर गर्मी में इसी तरह पानी से जुड़ी चुनौतियों के बारे में बात करते रहते हैं इस बार भी हम इस विषय को लेंगे लेकिन इस बार चर्चा करेंगे जल संरक्षण से जुड़े நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை தயாரிக்கும் புதிய நிறுவனங்கள் உருவாகி வருவதாகவும் நீர் சேமிப்பு குறித்து பல்வேறு இடங்களில் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் மிகப்பெரும் சுதந்திர போராட்ட வீரரான வீர் சாவர்க்கரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அவரது தியாகம் மற்றும் வீரம் குறித்த வரலாறுகள் இன்றும் கூட நம்மை ஊக்குவிப்பதாக தெரிவித்தார் பழம்பெரும் நடிகர் என் டி ராமாராவின் நூறாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை அவர் நினைவு கூர்ந்தார் நாட்டின் சில பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சில பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு பருவநிலையிலும் மக்கள் தங்களது உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மேலும் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படும் உலக யோகா தினத்திற்கான முன்னேற்பாடுகள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார்